நற்றிணையின் வெற்றி படிகள். அன்பிற்கினியோரே, அறிவினில் சிறந்தோரே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கம். என் பெயர் சி வர்ஷினி. நான் செயின்ட் தாமஸ் மேல்நிலை பள்ளியில் 2020-21 ஆண்டில் 10 வகுப்பு பயின்றேன். இன்று நான் நோயற்ற வாழ்க்கை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கட்டடத்துக்கு நல்ல அஸ்திவாரம் போல், கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல், மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவ பெரிதும் உதவுவது உடல் நலமே. சமையல் சரியில்லைனா ஒரு நாள் துன்பம், படிப்பு சரியில்லைனா ஒரு வருட துன்பம், ஆனால் உடம்பு சரியில்லைனா ஆயுள் முழுவதும் துன்பம். ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்த இந்த இனிய வாழ்க்கையில் உடல் என்பது ஓர் அதிசயம். திருமூலரும் தனது திருமந்திரத்திலேயே உடம்பினை முன்னும் மிருக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை ஆனந்து ஓம்புகின்றேனே என உடம்பின் முக்கியத்துவத்தை பாடல் மூலம் விளக்குகிறார். ஒரு காலத்திலே நாம் எல்லாம் சாப்பிடும் போது அதன் சுவை அறிந்து சாப்பிட்டோம். ஆனால் இன்று சுவை பார்த்து சாப்பிட்ட காலம் போய் சுகர் பார்த்து சாப்பிடும் காலமாக மாறிவிட்டது. பசி எடுத்தவுடன் கையை வாய்க்குள் கொண்டு போகிறவனும் பசி அடங்குவதற்குள் கையை வாயை விட்டு எடுப்பவனும் என்றைக்கும் நோய்வாய்ப்பட மாட்டான் என கவி பேரரசு வைரமுத்து கூறுவார். எத்தனையோ உடற்பயிற்சிகள் இருந்தாலும் எல்லோரும் பின்பற்றக்கூடிய எளிதான பயிற்சி நடைப்பயிற்சி. தினமும் நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கு எண்டாமின் எனும் ஹார்மோன் சுரக்கிறது. இதனால் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கிறது. உடல் நலம் காப்பதில் இது போன்ற பயிற்சிகளை இனியாவது தொடர வேண்டும். இறைவன் கொடுத்த இந்த உடல் அமைப்பை ஓர் அமைச்சரவை கொப்பாக சொல்வார்கள். இதில் மூளை என்பது முதல் அமைச்சர், தலை கல்வி அமைச்சர், கண் சட்ட அமைச்சர், காது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், பல் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், மூக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், தோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் செய்யும் பணிகளை பிரித்து சொல்வார்கள். இவ்வளவு சிறப்பான உன்னதமான உடம்பை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அல்லவா? மேல் நாட்டு ராபர்ட்ஸ் கல்லர் நல்ல உடல் நலத்தை ஓர் பயணம் என்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயை அறிந்து அவை முதிர்ந்து நம்மை துன்பப்படுத்துவதற்கு முன் அந்நோயை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும். செல்வங்கள் பல, கல்வி செல்வம், பொருட்செல்வம் என்பன இவற்றில் சில. இச்செல்வங்களை பெற அடிப்படை தேவையாக அமைகிறது உடல் நலம். உடல் நலம் இன்றி கல்வியில் கவனம் செலுத்துவதோ வேலை செய்து பொருளீட்டவோ இயலாது. நோயற்ற வாழ்வை நாம் அடைந்து விட்டால் செல்வங்களை பெறவும் இன்பத்தை அனுபவிக்கவும் நமக்கு தடைகள் இல்லை. எனவேதான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக கருதுகிறோம். உதாரணத்திற்கு நாம் பணத்தை கொண்டு பல நல்ல காரியங்களில் ஈடுபடலாம். ஆனால் நோயுற்றிருந்தால் அப்பணம் நோயை குணப்படுத்துவதில் செலவிடப்படும். இவ்வாறு பணத்தை வீண் விரயமாக்காதிருக்க நம் உடல் நலத்தை பேணுவதே தலையாய செயல். இப்போது ஊரடங்கு அமலில் இருப்பதால் யாரும் வெளியே செல்லக்கூடாது. மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க செல்வோரும் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளி பின்பற்ற வேண்டும். வீட்டுக்குள் நுழையவும் கை கால் முகத்தை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். தொற்றுநோய் பரவாமல் இருக்க அரசு சொல்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கொரோனா வைரஸ் காத்துல கூட பரவுது, அதுக்கிட்ட இருந்து நம்மை தற்காத்துக்க நாம் தான் சுத்தமாக இருக்க வேண்டும், பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்த வேண்டும். மருத்துவர்களிடம் தகுந்த ஆலோசனை பெற்ற பின் தடுப்பூசியை அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும். தடுப்பூசியை பற்றி தவறான கண்ணோட்டம் மக்களிடையே நிலவுகிறது. தடுப்பூசி நோயை நமக்கு வராமல் தடுக்கதானே தவிர நம்மை தாக்குறதுக்கு இல்லை என்று அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற அவ்வாயின் வாக்குப்படி நமக்கு கிடைத்த இவ்வுடலை நோயின்றி வைத்திருப்பது நமது கடமையாகும். எனவே பேணி காப்போம் உடல் நலத்தை, மறப்போம் கவலையை, வாழ்வோம் சிறப்போடு. எனது கருத்தோ பெருக்கம், காலமோ சுருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.